திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 116, அதிகாரம் நடுவு நிலைமை. திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. வேத மந்திரங்களை எல்லாம் நன்கு ஊதி உணர்ந்த சிறந்த மேதை இந்திரனுக்கே அரசு குருவாக திகழ்ந்தவர் விச்சுவ உருவன். தேவர்கள் உயர்வுடனும் சிறப்புடனும் விளங்க சுராசூயம் என்னும் யாகத்தை செய்து தருமாறு இந்திரனே இவரிடம் வேண்டினார். அதன்படியே அந்த யாகத்தை செய்து வந்தார் விச்சுவ உருவன். வானவர்களினுடைய வாழ்வு உயர யாகம் செய்து கொண்டிருந்த விச்சுவ உருவன் மனதில் இந்த யாகத்தை தன்னுடைய வாழ்க்கை சிறப்பு பெற செய்து கொண்டால் என்ன என்ற கெட்ட எண்ணம் தோன்றியது. அந்த தீய எண்ணம் வலுப்பெற்றதும் தனது வாழ்வு உயர வேண்டுமென யாகத்தை ஊதி வளர்த்தார். வானவர் தலைவனான இந்திரன் இவ்வஞ்சக செயலை தனது ஞானத்தால் அறிந்தார். நேராக அவரிடம் வந்து தனது கையில் இருந்த வஜ்ராயுத வேலால் தாக்கினார். விச்சுவ உருவனின் தலைகள் மூன்றினையும் பறவையாக்கினார். வஞ்சக நெஞ்சத்தால் மாண்டான் விச்சுவ உருவன். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழிக்கு ஆளானான் விச்சுவ உருவன். நடுவு நிலைமையோடு நில்லாமல் பிறர்க்கு துன்பம் செய்ய நினைத்தால் அது கெடுதல் நினைப்பவருக்குத்தான் நாசத்தினை விளைவிக்கும் என்பதை கெடுவல் யான் என்பது அறிக. தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின் என்கிறார் நம் திருவள்ளுவர். மனம் பழுதானால் மனிதனுக்கு அழிவு, மனம் அழகானால் மனிதனுக்கு வாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.